ஓகே காய்ஸ், ஆக்சுவலாக இப்போ என்ன அப்படின்னா, நம்ம ஓவராலாக தறிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் சரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கரண்ட், எலக்ட்ரிசிட்டி தேவை சரியா. ரெண்டாவது வந்து என்னென்னா ரொம்ப முக்கியமானது, தறியை வந்து பெஸ்ட்டாக பூட்டியிருக்கணும், ப்ராப்பராக பூட்டியிருக்கணும் ஓகேவா. தறி நம்ம ப்ராப்பராக பூட்டினோம் அப்படின்னா தான் எந்த ஒரு மெக்கானிசமுமே கரெக்டாக நடக்கும். பார்த்தீங்கன்னா டிசைனுக்கு தேவைப்படுறது அந்த அட்டை வடி ப்ராப்பராகலாம் கட்டியிருந்தோம் அப்படின்னா நீட்டாக ஓடும். ரெண்டாவது வார்ப்பு வந்து தேவை. ஏன்னா நம்ம வடி கட்டிட்டு கடையிலே வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம போய் ஒரு இடத்துல ரகம் வாங்குறோம் அப்படின்னா வார்ப்பு கொடுத்துருவாங்க, அட்டை கொடுத்துருவாங்க, எல்லாமே நாம்ளே பண்ணிக்கணும். வடி கட்டுறது அந்த வடிக்கு தேவைப்படுறது எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க, நாம்ளே பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து வார்ப்பு வந்து 80 சீலை வந்துடும் ஓகேவா. 80 சீலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலருக்கு 5 சீலை வரும், ஒரே கலரில் 5 சீலை ஓட்ட முடியும் ஓகேவா. ஸோ பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், 80 இருக்குதா, 80 சீலை, 5 5 சீலைக்கு ஒவ்வொரு கலர் கொடுத்துருவாங்க சரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோன் மெயின் தேவை, கோனு தேவை, கோனு கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து ஜரிகை கட்டு கொடுத்துருவாங்க, பார்த்திங்கன்னா ஜரிகை இருக்கும் ஓகேவா. ஜரிகை வந்து உண்டானியும் வந்து ஜரிகை ஓடும், உடலும் வந்து ஜரிகை ஓடும், பார்டர் ஜரிகை எல்லாத்துக்குமே ஜரிகைங்கிறதுனால ஸோ வந்து ஒரு நாடாக ஜரிகை ஓடியே இருக்கும், இன்னொரு நாடாக வந்து கோன் ஓடியே இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால் வந்து நமக்கு இப்படி கொடுத்துருவாங்க. அடுத்ததில் வந்து ரொம்ப தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து க்ளீனாக ஓட்டணும் சீலையை, வந்து ப்ராப்பராக ஓட்டணும், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பெஸ்ட்டாக நம்ம ஓட்டி கொடுக்கணும் ஓகேவா. ஸோ பாருங்களேன் டிசைன் உங்களுக்கு தெரியுதா, நம்ம டிசைன்ஸ் ஆக்சுவலாக எங்கள் கடையில் கொடுக்கக்கூடிய டிசைனும் இதுதான். எங்கள் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ஸோ அதனால் எங்கள் டிசைன் வந்து வெளியில் யாருக்கிட்டையும் கொடுக்கறது இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஓவராலாக வந்து தேவைப்படுறது கரண்ட்டு, ப்ராப்பராக தறி பூட்டியிருக்கணும், அப்புறம் ரகம் ப்ராப்பராக எடுத்துருக்கணும், நல்ல கடையாக பார்த்து கேட்கணும். ஆனால் இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சுக்கார ஓகேவா, இது 3 இன்ச்சுக்கார, இது வந்து கீழே பார்டருக்கு வரும், காலுக்கிட்ட வரும் ஓகேவா. ஸோ முந்தானி அதாவது கால்கிட்ட வரதுனால இந்த அளவுக்கு வந்துடும். அப்புறம் இங்கே பாருங்க சின்ன பார்டர், இங்கே பெரிய பார்டர் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நார்மலாக சின்ன சின்ன விஷயங்கள் தான். அண்ட் மெயின் வந்து நம்ம பார்த்து ஓட்டணும், க்ளீனாக ஓட்டணும். தறிக்கெலாம் வந்து மெயின் ஆயில் ஓட்டுக்கணும், அப்பப்போ ஆயில் ஓடணும். ஏன்னா அப்போ தான் வந்து எந்த ஒரு தொந்தரவுமே பண்ணாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். செயினுக்கெல்லாம் கிரீஸ் வைக்கணும், மேலே மிஷின்ஸ்க்கு ஆயில் ஓடணும், கிரீஸ் வைக்கணும், அட்டை வந்து க்ளீனாக நம்ம பார்த்துக்கணும், எந்த ஒரு டேமேஜுமே ஆகாமல். ஸோ இந்த மாதிரி பல வேலைகள் இருக்குது ஓகேவா. ஒரு 4 மாதம் ப்ராப்பராக பெஸ்ட்டாக கற்றுக்கலாம் 4 மாதத்தில் ஓகேவா. ஸோ என்னுடைய சேனலை கண்டினியூவாக பாருங்கள், வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், நான் பாடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு வந்துடும் ஓகே. தேங்க்யூ.